வணக்கம், அனைவருக்கும் வணக்கம். இது ஒரு சந்திப்பு. ஆனால் இது சொன்னால் நீங்களாம் வருத்தப்படுவீங்க. அப்படி ஒரு வார்த்தையை சொன்னோம்னா, இது அரசியல்வாதிக்கு கண்டுபிடிச்சி வச்சுருக்கிற வார்த்தை, மரியாதை நிமித்தமாக சந்தித்தோன்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை. இது என்ன மீனிங் நடக்கும் தெரியாது. உள்ளே போய் நல்லது தான் பேசுவோம், ஆனால் மரியாதை நிமித்தம்னு சொல்லுவோம். பட் நான் அப்படி சொல்ல விரும்பலை. நிறைய விஷயங்கள் அண்ணனோட பேசினேன், நிறைய விஷயங்கள் அவரோட பகிர்ந்துக்கிட்டோம். அண்ணனும் பேசினாங்க, நானும் பேசினேன். இப்போ நடக்கிற கரண்ட் விஷயங்கள், இந்த கருத்து போராட்டங்கள்லாம், இப்போ திடீர்னு வர்ற விஷயங்கள்லாம். இப்போது நாங்கள் நடிகர் சங்கம் இருந்தபோது கூட ஒரு ஒரு நடிகர் உள்ள ஒரு அரசியல் அவர் ஆரம்பிக்கிறாரா இல்லையா அவருடைய முடிவு. பட் ஆனால் அவரோட கருத்தை வந்து அவர் மிக தெளிவாக சொன்னார். காவேரி மேலே ஆண்மையம் அமைக்க வேண்டும். திரு சூரப்பா அவருடைய அந்த நேரத்தில் அவர், ஏன்னா 2 வருஷம் ஒரு 3 மாதம் கழித்து அதை பயன்படுத்துவாங்க அந்த புரபகாண்டாவை கர்நாடகாவில்னு சொல்லிட்டு தெளிவாக மிக தெளிவாக சொன்னார். அப்படி சொல்லும்போது அவர் தமிழிசை அவர்களே கருத்து சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து ஒரு வன்முறை நடக்கும்போது அதை கண்டிக்கும் போது இவர் பிஜேபி அப்படின்றாங்க. அவர் நிலைமை வந்து எல்லாருமே கருத்தை சொன்னோம்னா இவர் இவரா அவரா நம்மளாக ஒரு விஷயத்த முடிவுக்கு வர்ற விஷயங்கள். அதனால் அவர் நான் ரொம்ப நேரம் பேசணும், பட் தெளிவாக அவர் வந்து ஒரு தமிழ்நாட்டின் மீதும் தமிழ் மக்கள் மீதும் நல்ல அன்பு கொண்டவராகத்தான் இருக்கிறார். அது அவர் தெளிவாக இருக்கார். அதில் எந்த கருத்து வேறுபாடும் இல்லாதவராகத்தான் இருக்கிறார். நிறைய பேசணும், நேரம் வரும்போது உங்ககிட்ட நான் சொல்கிறேன். ஒரு சில நாட்களுக்கு முன்னாடி நான் பாரதி ராஜா உள்ளிட்ட தமிழ் அமைப்புகளை சேர்ந்தவங்க வந்து ரஜினி மீது கடுமையான விமர்சனங்களை வச்சுட்டு வராங்க. சரிங்க, அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? எதுவும் பேசினாரா? ஆமாம், நிறைய பேசணும். ஆனால் பட் நான் என்ன சொல்ல வரேன்னா, அது ஒரு ஏதோ ஒரு கார்னர் பண்ணுறாங்க. அது என்ன காரணம்னு தெரியல. அது அங்கே தான் நீங்கள் பத்திரிக்கையாளர் விசாரிக்கணும். ஒரு திடீர்னு ஒரு இயக்கம் வந்து இவரை நோக்கி திரும்புகிற போது அது எதற்காக, எதை நோக்கின்றதை நீங்கள் முடிவு பண்ணணும். சினிமாவில் போலீஸ்காரர் இவர் இவரே அடிப்பார், இவர் வந்து அடித்தா திட்டுறாரான்னு நிறையா மீம்ஸு கேள்விகள் அதை டிபேட்டாக வைக்கிறாங்க. சினிமா, நானே கெட்ட சினிமா போலீஸ்காரனும் நடிச்சிருக்கேன், நல்ல போலீஸ்காரனும் நடிச்சிருக்கேன். அதேமாதிரி அவரும் நல்லவராக நடிச்சிருக்கார், கெட்டவராக நடிச்சிருக்கார். நடிப்புன்னு பார்க்கும்போது சினிமா, இப்போ திரு பாரதி ராஜா அவர்களை பார்த்து நான் கேட்குறேன் ஒரு நியாயமான கேள்வி. நாங்கள் பல முறை கேட்டிருக்கோம் அந்த கேள்வியை, அந்த நேரத்தில் நாங்களே பேசியிருக்கோம். இப்போ அவர் வந்து அண்ணனை வச்சு ஒரு பண்ணும்போது அதுக்கு ஒரு தலைப்பு வைக்கிறார், சூப்பர் ஸ்டார் ரஜினியின் கொடி பறக்குது. அது வச்சது அவர் தானே. கொடி பறக்குது டைட்டில் உனக்கு சூட் ஆகாதுப்பா அப்படின்னு சொல்லியிருக்கணுமே, அது உனக்கு மேட்ச் ஆகாது. கொடி பறக்குதுன்ற பேர் உங்களுக்கு வைக்க முடியும், என்னால் வைக்க முடியாது. நான் ஒரு பரதேசின்னு வைக்கிறேன். பரதேசினா இன்னொரு தேசத்தை சேர்ந்தவர். அப்படி ஒரு தலைப்பு வச்சுருக்கலாமே. அன்னைக்கு எல்லாரும் கேட்குறாங்களே, பழசை கேட்குறாங்களே, திடீர்னு வந்து அங்கே முள்ளி வாய்க்க அந்த இதில் வந்து ஒரு பாலத்தில் வந்து திமுகவில் சுட்ட போகுது, எங்கே போனார் இவர், அங்கே போனார், அதெல்லாம் பழைய கதைகள். அப்போ பழைய கதைன்னு இதுவும் எல்லாம் பழைய விஷயங்களை வந்து திரும்ப திரும்ப நோண்டி கேட்குறதோ இல்லை இதுக்கு ஏன் கொடுக்கல அதுக்கு ஏன். அன்னைக்கு கேள்வி கேட்குற இடத்துல கட்சிகள் இருந்துச்சு, கடமை இருந்தது, தார்மீக பொறுப்பு இன்னொருத்தங்களுக்கு இருந்தது. இப்போ என் வீட்டில் ஒரு பெரிய அண்ணன் இருக்காருன்னா ஒரு பெரிய அண்ணன் கேள்வி கேட்பார், நான் அன்றைக்கி சின்ன பிள்ளையாக இருப்பேன். நான் வளரும்போது அந்த கேள்வியை நான் கேட்க வேண்டிய ஒரு சமுதாய பொறுப்பு எனக்கு வருகிறது. ஆமாம், இப்போ கேட்டிருக்காரு, இப்போ கேட்குறாரு, பொது வாழ்க்கையில் கேட்குறாரு. இந்த வாழ்க்கை எனக்கு தெரியும் சார், இன்றைக்கி எத்தனை தேர்தலில் அவருடைய ஆதரவு எங்களுக்கு இருந்ததுன்னு. நான் இதே போயஸ் கார்டில் தான் நானும் இருந்தேன், எத்தனை தேர்தல் நாங்கள் பார்த்துருக்கோன்னு எங்களுக்கும் தெரியும். ஸோ அதனால் அந்த நேரத்தில் அவருடைய குரல் வந்துக்கிட்டு தானே இருந்துச்சு, ஒரு குரலாக கொடுத்துக்கிட்டு தானே இருந்தார். அதனால் அவரை பிரித்து பார்க்குற நிலைமை வந்து எனக்கு அது இன்னும் சரியாக தெரியல. அது எதை நோக்கி அவங்க போகிறாங்கன்றது கொஞ்சம் நாளில் உங்களுக்கும் தெரிய வரும். அவங்க எதுக்காக இல்லை, அது அண்ணன் முடிவெடுக்கட்டும். அவர் இன்னும் இல்லை இணைஞ்சில்ல. முதல்ல அவர் முதல்ல கட்சி ஒரு இயக்கம், அவரோட தொண்டர்கள் நிறைய பேர் இருக்காங்க, அவரோட ஃபாலோயர்ஸ் இருக்காங்க, யங்ஸ்டர்ஸ் இருக்காங்க, மாற்றம் வேணும்னு எதிர்பார்க்குற மக்கள் இருக்கிறாங்க. ஸோ அதனால் அவர் என்ன முடிவு, முதல்ல அவர் ஒரு முடிவெடுக்கணும் இல்லை, அவர் ஒரு முடிவு. நாங்கள் ஒரு பரவலாக எல்லா விஷயமும் பேசணும், நிறைய விஷயங்கள். இவ்வளோ அது முடிவு இவருடைய பங்களிப்பு உங்களுக்கு திருப்திகரமாக இருக்கா? ஏன்னா இவர் தலையிடக்கூடிய விஷயங்கள்லாம் என்ன இல்லை, நிறைய குற்றச்சாட்டுகள் இருக்குது, ஏன்னா பிரச்சனைகள் தொடர்ந்து போய்கிட்டு. இல்லை இவர் தலையிட முடியாது. ஏன்னு கேட்டிங்கன்னா ஒரு இயக்கம் இருக்குது, தயாரிப்பாளர் சங்கம்னு ஒன்று இருக்குது, அட்வைஸ் கொடுக்கலாமே தவிர, இவருடைய கருத்தை தெரிவிக்கலாமே தவிர,
முடிவு அவங்க கமிட்டி இருக்குது, அதுக்குன்னு கமிட்டி மெம்பர்ஸ் இருக்காங்க, தலைவர் இருக்காங்க, செயலாளர் இருக்காங்க, நடிகர் சங்கமாகட்டும், தயாரிப்பாளர் சங்கமாகட்டும், அல்லது எக்ஸிபியூட்டர்ஸ் ஆகட்டும், டிஸ்ட்ரிபியூட்டர் ஆகட்டும், எல்லாத்துக்கும் ஒரு இயக்கம் இருக்குது. ஒரு மூத்தவராக இருக்கும்போது இவருடைய நல்ல கருத்தை சொல்லிட்டாருன்னு நான் நினைக்கிறேன். இவருக்கு ஒரு பிரச்சனை அப்படின்ற பட்சத்தில் சார்ந்த இயக்கத்தில் இருக்கவங்கலாம் நாங்கள் துணை நிற்போம்னு குரல் கொடுக்குறாங்க. ஸோ அப்படி இருக்கும்பொழுது அவங்களுக்கான பிரச்சனை இவருடைய குரல் சொல்லிட்டாரு. சங்கங்களாக சேர்ந்து எந்த முடிவு எடுத்தாலும் அதை நான் வந்து அதுக்கு நான் ஒத்துழைப்பு கொடுப்பேன்னு சொல்லி சொல்லியிருக்காரு போல இருக்கு. அது சொல்லிட்டார், அது தெரிவிச்சிட்டார்னு நினைக்கிறேன். ரொம்ப நன்றி. வாய்ப்பு கிடைச்சாங்க, எனக்கு அதுக்கான சந்தர்ப்பம் கிடைச்சா நிச்சயமாக சந்திப்பேன். நான் இந்த கருத்தோடு ஒத்துப்போனேன். இந்த காவல்துறை இதுக்கு இருக்கிற விஷயங்களில் அவர் சொன்ன விஷயம் எனக்கு அது பிடிச்சிருந்தது. ஏன்னா ஒரு நடிகராக நடிகர் சங்கத்தில் போய் நாங்கள் பேச முடியாத புழுக்கத்தில் மனவேதனையில் இருக்கும்போது கருத்தை கூட சொல்ல முடியாமல் இருக்கும்போது அந்த கருத்தை வெளிப்படையாக இங்கே போனால் என்னை அதுதான் கேட்பாங்க. நான் அது சொல்லாமல் வந்தால் ஒரு வரலாற்று பிழையாயிடும் தான் அவர் வந்து இங்கேயே சொல்லிட்டு வந்தார். அந்த பண்பு பிடித்திருந்தது. ஏன்னா எங்களால் அங்கே பேச முடியல. நாங்கள் ஒரு கட்டுப்பாடு உள்ள ஒரு அமைதி போராட்டம். நான் போய் அங்கே தனியாக கலந்துக்காமல் இருந்தாலோ அல்ல பேசாமல் இருந்தாலோ வந்து கலந்துக்கிட்டதோ அந்த கருத்தை முன்னால் சொன்னதோ அது வரவேற்கத்தக்க விஷயம்தான். அதுக்கப்புறமா வெளியில் வந்தீங்க, ஜெயலலிதா இருந்ததுக்கப்புறமா வெளியில் வந்ததுக்கப்புறமா நீங்கள் எந்த வித உங்களுடைய கருத்துல தெளிவாக தெரிவிச்சிங்க? இதுக்கப்புறமா மன்னிக்க வேண்டும். நான் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு சொல்கிறது தான், நான் அதிமுகவில் இருக்கேன். இப்போவும் அதிமுக கேடர்ஸ் கூட தான் நான் இருக்கேன். ஐம் வித் த கேடர்ஸ், நாட் வித் த லீடர்ஸ். ஏன்னு கேட்டிங்கன்னா, நான் வந்து இது நடக்க வேணான்னு சொல்லி நான் சொல்லியிருந்தேன், அது நடக்கலை. நடக்காதால நான் அப்படியே இருக்கேன். அந்த தொண்டர்கள் இன்னமும் என்னோட பேசிக்கிட்டு தான் இருக்காங்க. உங்களுடைய அரசியல் நிலைப்பாடு என்ன, எந்த சூழல்? நிச்சயமாக எந்த முடிவு எடுத்தாலும் உங்களை தவிர்த்து நான் எடுக்க போகிறதில்லை. உங்ககிட்ட கண்டிப்பாக ஷேர் பண்ணுவேன். ஐ ஷேர் எவ்ரி திங் டு யூ. நான் எந்த உங்களுக்கு தெரியாமல் என்ன நடக்க போகுது, நல்ல விஷயம் வேணும்னு எதிர்பார்க்குறோம் எல்லாமே. அது யாருங்க வரணும், வரணும், வந்தால் நிச்சயமாக அவர் வரணும். அவர் வரணுன்ற ஒரு இது இருக்குது. யார் வேணாலும் வரலாமே, யார் வேணாலும் வரலாமே. அது மக்கள் தாங்க முடிவு பண்ணுவாங்க. அதுக்கு வந்து இனமோ மொழியோ, அது வந்து நம்ம மொழியால் நான் புகழ் சொல்லிட்டு இருந்தேன், இனம் பிரித்து பார்க்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். ஏன்னா பலதரப்பட்ட மக்களும் வாக்களிக்கிற ஒரு விஷயம், புரியுதா உங்களுக்கு? இங்கே வந்து அப்படி இருக்குது. இந்த தமிழ்நாடு வந்து ஒரு மூன்று மாநிலத்தை சுற்றி வளைச்சி நிற்குது. கேரளா, கர்நாடகா, ஆந்திரா, இந்த மூணு. சென்னையே பார்த்தா முழுக்க முழுக்க உங்களுக்கு தெலுங்கு வாக்குகள் அதிகம் இருக்கிற ஒரு மாவட்டம் தான். அப்போ அவங்கள நான் வந்து ஓட்டு போடாதேன்னு நம்ம சொல்ல முடியாது, வேணான்னு சொல்ல முடியாது. இது தமிழ்நாடு அப்படி இல்லை. வந்தாரை வாழ வைக்கும் தமிழகம்னு பேருங்கிறான்னா சொல்லிட்டு போயிருக்காரு. அல்ல, இங்கே வர்றவங்க பூரா நம்ம வாழ வைக்கிறோம். இப்போது எல்லாமே ஏன் இப்படி நினைக்கிறீங்க? மற்ற மாநிலங்கள்லாம் இல்லைன்னா நமக்கு வந்து ஏன் நம்ம அப்படி பண்ணுறோன்றது யோசிச்சு பார்க்கணும். மற்ற மாநிலங்களில் ஏன் வரல, ஏன் நடக்கலைன்றது நம்ம சிந்திச்சு பார்க்கணும். வேறு ஒன்றும் பார்த்தா, ஆனால் அதிகாரிகள் சில பேர் இருக்கலாம். இப்போ நானே கூட வெளிப்படையாக சொல்கிறேன், 2 மாதமாக அண்ணா சுட்டியில் இருந்த அந்த வேகன்சி 2 ஆண்டுகளாக இப்போது உடனே போடணுன்ற அவசியம் இல்லையே. தண்ணி வந்தப்பறம் ஒரு 3 மாதம் கழிச்சு கூட நான் வெளிப்படையாக சொல்கிறேன், திரு சூரப்பா அவர்கள் தானாக முன் வந்து நான் 3 மாதத்துக்கு அப்புறம் இந்த பொறுப்பு ஏற்றுக்கிறேன், தண்ணியெலாம் வரட்டும் அப்படின்ட்டு போகலாம். அதை தண்ணி நிச்சயமாக அமைக்கப்படாதுன்னு நான் நினைக்கிறேன். எஸ், என்னுடைய தா இல்லை அவர்கிட்ட அதை கேட்கல. அது அவர் அமைக்கணும்னு சொல்லிட்டாரு. ஆனால் அங்கே இருக்கிற கர்நாடகா சுச்சுவேஷனை பார்க்கும்போது, அது மேலாண்மை வாரியம் அமைப்பதற்கான எனக்கு தெரிந்தவரை அதற்கான வாய்ப்புகள் குறைவு தான். ஏன்னா எந்த அரசு கர்நாடகத்துலேருந்து தண்ணியை விட்டாலுமே ரகசியமாக ராத்திரியில் தான் திறந்து விடுவாங்களே தவிர தண்ணி திறந்து விட போகிறேன்னு யாரும் சொல்ல முடியாது. தமிழக அரசோட செயல்பாடு இப்போ எப்படி இருக்கு? தமிழக அரசோட செயல்பாடு நீங்கள் எப்படி இருக்கிறதா கருத்து சொல்ல விரும்பவில்லை. எப்படி சொல்ல முடியும்? இப்போ என் முன்னால் நிற்கிற, இங்கே நிற்கிற, இந்த கூட்டத்தில் நிற்கிற யாராக ஒருத்தன் பிற மொழி சார்ந்தவராக இருப்பாங்கல்ல? ஒரு கன்னடா அது அவரை கேளுங்க, ஏன் அவரை வச்சு படம் எடுத்தீங்கன்னு கேளுங்க. எத்தனை படம் தமிழ் படம் அவர் தமிழ் நடிகர் வேற தொழில் இது. ஆமாம், அதை காரணம் காட்டுறாங்களே. இல்லை சினிமாவை ஒரு போலீஸ்காரரை வந்து அடிக்கிறாரு, இது வந்து அடிச்சா கேட்குறாருன்னு சினிமாவோட கம்பேர் பண்ணுறாங்க, அதனால கேட்குறேன். அந்த கம்பேரிஷன் அங்கேயும் வருது இல்லை. சார் தயவு செய்து மன்னிச்சிருங்க, நான் கர்நாடகா தேர்தலில் வேலை பார்த்துருக்கேன். நான் கர்நாடகா தேர்தலில் மேடையில் பேசியிருக்கேன். இன்றைக்கி இருக்கிற அந்த கர்நாடக மாநில ஒரு திரு புகழேந்தி கேட்டு பாருங்க, நான் தமிழில் பேசும்போது தமிழில் பேசாதுன்னு கல் எடுத்து மேடையில் அடித்தாங்க. அப்போ நான் ஒரே வாரத்தை கேட்டேன். இப்போ இங்கே காங்கிரஸுக்காக சோனியா காந்தி வராங்க, அவங்க என்ன கன்னடத்தில் பேசுகிறாங்க இல்லை இதில் பேசுகிறாங்க, இந்தியில் தானே பேசுகிறாங்க.
அப்போ ஹிந்தியில் பேசினா அவங்களுக்கு பிடிக்கும், தமிழில் பேசினா பிடிக்கலன்னு நான் கன்னடத்தில் பேசினேன். கன்னடா மாத்தாடுபேக்கா நான் மாத்தாடுத்தினி அப்படின்னு நான் பேசினேன். மேடையில் தைரியமாக பேசினேன். புரியுதா உங்களுக்கு? இந்த இனவாரியாக மொழி வாரியாக இப்போ நம்மளே ஆளப்போகிறது யார்? நீங்கள் ஒரு முடிவு எடுத்துக்கோங்க. மத்திய அரசில் இருக்கிற காங்கிரஸ் ஆர் பிஜேபி, அவங்க தமிழ் மொழியா? அங்கேருந்தான எல்லா உதவியும் கேட்க போகிறோம் நம்ம. மொழி வாரியாக கிடையாது இது, வந்து மொழி வாரியாக பிரித்து நம்ம வந்து இல்லை இனம் தான் சொன்னால், அப்படி தமிழ் ஆர்வலராக இருக்கிறவங்க, மிக தமிழ் ஆசை உள்ளவர்கள், தயவு செய்து நான் கேட்பதெல்லாம், பிற மொழியை சார்ந்தவர்கள் ஓனுக்கு எனக்கு எங்கள் கட்சிக்கு ஓட்டே போடாதீங்கன்னு சொல்ல முடியுமா? அப்படி ஒரு கட்சி ஆரம்பிக்க முடியாது நம்மளால், அப்படி ஒரு பாலிசி இல்லை நம்மக்கிட்ட. எல்லா மொழியை சார்ந்தவர்களாக இருப்பாங்க. நமக்கு தேவை அமைதியான போராட்டம். எந்த போராட்டமாக இருந்தாலும் அவரும் அதான் அதிர்ச்சார். எந்த போராட்டமாக அறவழி போராட்டமாக இருக்கணும். இப்போ உதாரணத்துக்கு கிரிக்கெட் மைதான என்ன வந்து நேற்று கவர்னர் மாளிகையில் நடந்ததுக்கும் அதுக்கு என்ன வித்தியாசம் இருக்குது? சட்டை அவுக்கறியா நான் அவுக்குவான்னு கேட்குறது வந்து அது அராஜகம் தானே. நீங்கள் காலில் விழுங்க, காலில் விழுந்து அந்த பொண்ணுக்கிட்ட அழுங்க, அது உங்களுக்கு லாபம் கிடைக்கும். ஒரு காவல்துறை உங்களை அடிக்கிறாங்க, அத்துமீறுறாங்கன்னா, அந்த அத்துமீறும் போது நீ கையை தூக்கிட்டு அடிக்கிறது படம் எடுத்து போட்டுட்டுனா காவல்துறைக்கு டிரான்ஸ்ஃபர் கிடைக்கும். அவருக்கு இது அவரை மாற்றுவாங்க, இல்லை பணியிடை நீக்கம் பண்ணுவாங்க. நம்ம திருப்பி அடிக்கக்கூடாது இல்லை? தட்ஸ் ஆல். அப்போ புரட்சித்தலைவர் இருக்கும்போது முன்னால் இருந்தவங்களாம் என்ன எப்படி இருந்தோம் நம்ம தமிழ்நாட்டில் யோசிக்கணும். அந்த வார்த்தை அன்னைக்கே அவங்க சொல்லலைன்னு கேட்கணும். நிறைய கேள்வி இருக்குது, அதை வேணாம் விடுங்க.